இந்த உலகில் மிகவும் ரகசியமான நாடு என்றால் அது வடகொரியா என்று கூட சொல்லலாம். அங்கு அதிபர் கிம் ஜாங் உன்னுடைய ஆட்சி நடக்கின்றது. இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்றே வெளியுலகிற்கு பெரிதாக தெரிவதில்லை. இந்த நாட்டில் முழுமையாக ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள சில ரகசியங்கள் மட்டும்தான் வெளியுலகிற்கு தெரிகின்றது. அதையும் கூட தென்கொரியாவில் உள்ள சில பத்திரிகைகள் தான் வெளியிட்டிருக்கின்றது. வடகொரியா நாட்டிலிருந்து வெளியான சில ரகசியங்கள் பற்றி அறிந்தாலே ஆச்சரியப்படுவார்கள். அப்படி என்னதான் இருக்கின்றதுதான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். முதலாவது, வடகொரியா அதிபர் கிம் இல்ல. இதுவரை நீங்க நினைத்திருப்பீங்க வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் என. ஆனால் உண்மையா வடகொரியாவின் அதிபர் கிம் இல்ல. அவருடைய தாத்தா கிம் ஷாங் டூ தான் இன்று வரை வடகொரியாவை ஆட்சி செய்கின்றார். இதில் குறிப்பிடத்தகுந்த விடயம் என்னென்றா, அவருடைய தாத்தா இறந்துட்டார். இருப்பினும் அவர்தான் வடகொரியாவை ஆட்சி செய்கின்றாரா? இந்த கிம் அவரின் கீழ் ஆட்சி செய்யும் ஒரு அமைச்சர் மட்டுமே என்று கூட சொல்லப்படுகின்றது. அடுத்து பார்க்கின்ற போது கிம் ஜாங் உன் ஒரு படம் பைத்தியம் என்று கூட சொல்லலாம். இந்த கிம் ஜாங் உன் என்ன செய்வாரன்னு சொன்னா, ஒரு பயங்கரவாத ஒரு பட விரும்பியாக இருப்பாரா? எந்த அளவிற்கு என்றால், தென்கொரியாவின் பிரபல இயக்குனரை கடத்தி வந்து ஒரு படத்தை இயக்கி அந்த படத்தை பார்ப்பாரா? அந்த பயங்கரமான ஒரு பட பைத்தியராக இருந்திருக்கின்றார். இவர் உலகில் இருக்கும் எடுக்கப்பட்டுள்ள சில பிரபலமான திரைப்படங்களை பார்ப்பாரா? இவர் பார்க்கும் திரைப்படங்களை மக்கள் பார்த்தால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை. அடுத்து பார்க்க போறது கிம் ஜாங் உன்னின் சிறப்பு ரயில். நம் நாட்டில் பொதுமக்களுக்காகத்தான் ரயில்கள் இயக்கப்படுவது வளமை. ஆனால் வடகொரியாவிற்கு கிம் ஜாங் உன்னுக்கு என்று ஒரு தனி சிறப்பு ரயில் இருக்கு. ஏனென்றால் கிம் ஜாங் உன்னுக்கு ரயிலில் பயணம் என்றால் மிக பிடிக்குமா? அவர் வடகொரியாவில் எங்கு சென்றா கூட இந்த ரயிலில் தான் இவர் பயணிப்பாரா? அதே போல அதிபருக்கு விமான பயணம் என்றால் பயமா? இதனால் தான் ரயில் போக்குவரத்தை அவர் அதிகமாக பயன்படுத்துகின்றார் என்று கூட சொல்லப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கிம் ஜாங் உன் எப்போது பிறந்தார் என்பது பற்றி தான். கிம் ஜாங் உன் ஜனவரி 8 அல்லது ஜூலை மாதம் 6 1982 அல்லது 1983 அல்லது 1984 இருக்கலாம். ஏன் இவர் பிறப்பில் இப்படி ஒரு மர்மம் என்ற கேள்வியில் எல்லாம், கிம் ஜாங் உன் வயதானவராகவும் மேலும் முதிர்ச்சியாளராகவும் இருக்க விரும்புகின்றவர் என்று கூறப்படுகின்றது. எனவே அவருடைய உத்தியோகபூர்வ பிறந்த திகதி 1982. ஆனால் தென்கொரிய உளவுத்துறை கிம் ஜாங் உன் உண்மையில் 2 பிறகுதான் பிறந்தார் என்று கூறுகின்றது. எப்படி இருந்தாலும் அவர் உலகின் இளைய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார். அடுத்து பார்க்க போறது கிம்மியினுடைய கேக்கள். இது ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கு. ஆனால் கிம் ஜாங் உன் முடிவெட்டுவதில் விசித்திரமாக எதுவும் இல்லை. உண்மையில அது ஒரு எளிய ராணுவ கேக்கட் என்று சொல்லி சொல்லலாம். ஃபியூரியில் உள்ள பிரமிட் பிட் மற்றும் உலகில் உள்ள மில்லியன் கணக்கான கிப்ஸ்டர்கள் போன்ற இது போன்ற ஒரு கேர்கட்டை தான் வைத்திருக்கிறார்கள். அவர் தனது தலைமுடியை விசித்திரமாக வைத்துள்ளார் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அவருடைய தலைமுகத்தில் எந்த ஒரு விசித்திர தன்மையும் இருக்கவில்லை என்று தான் சொல்லலாம். அவருடைய முகத்தின் வடிவத்தினால் அது மிக மோசமாக தோன்றுகின்றதை ஒழிய வேறொன்றும் இல்லை. மேலும் முடிதிருத்தும் நபர்களை நம்பவில்லை என்றும் அவருடைய தலைமுடியை தானே வெட்டுகின்றார் என்று கூட வதந்திகள் பரவுகின்றது. எப்படி இருக்கணும், அவருடைய அந்த கேக்கட்டை வந்து மக்கள் வந்து பின்பற்றக்கூடாது. இதுதான் கிம்மினுடைய ஒரு கட்டளையாக கூட அங்கே இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கிம் ஜாங் உன் எங்கே படித்தார். சுவிட்சர்லாந்தின் ஃபெர்னுக்கு அருகிலுள்ள ஒரு புகழ்பெற்ற பள்ளியில் தான் 1998 முதல் 2000 வருட கால பகுதியில் தான் வடகொரியாவை சேர்ந்த ஒரு மாணவன் படித்ததாக கூறப்படுகின்றது. அவர் ஒரு தூதரக உறுப்பினராக பதிவு செய்யப்பட்டு அங்கு பள்ளி படிப்பை மேற்கொண்டார் என்று கூட நம்பப்படுகின்றது. அவருடைய உண்மையான பெயர் என்னவென்று அங்கு குறிப்பிடப்படவில்லை. இந்த புகைப்படங்களை பார்த்து அவர்தான் வடகொரியா தலைவர் என்று சொல்வது கடினம். ஆனால் அவருடன் பயின்ற மாணவர்கள் அது கிம் ஜாங் உன் தான் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர் ஒரு வேடிக்கையான நபர் என்பதனால் அவர்கள் நினைவில் வைத்திருக்கின்றார்கள். அவர் அரசியலை விட அதிகமாக இந்த விளையாட்டுகளில் தான் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கின்றார்கள் என்று கூட அவர்களோட படித்தவர்கள் கூறுகின்றனர். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கிம்மினுடைய மனைவி. கிம்மினுடைய மனைவியுடைய பெயர் ரிசோல்ஜோ. உண்மையில் இவருடைய பெயர் இது இல்லை. திருமணத்திற்கு பிறகு மனைவியின் பெயரை பிடிக்காத கிம் அவருடைய பெயரை ரிசோல்ஜோ என மாற்றியிருக்கின்றாரா? இன்று வரை அவருடைய மனைவியினுடைய உண்மையான பெயர் எதுவென்று தெரியாதா? அப்படி அவருடைய மனைவியினுடைய பெயரை தெரிந்த நபர்களுக்கு கூட உண்மையான பெயரை பயன்படுத்த மாட்டார்களாம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அந்த பெயரை கூப்பிட்டால் கிம் அவர்களை கொலை செய்து விடுவாரா? கிம் ஜாங் உன் ஒரு சபலவாதி என்று கூட சொல்லலாம். அவரது தந்தை தனக்காக ஒரு அந்தப்புறம் ஒன்று கட்டியிருக்கின்றாராம். அதில் அதிபருக்கு சேவை செய்ய பணிக்கப்பட்டவர்கள் பள்ளி மாணவிகள். அதே கொடூர நடைமுறை உன்காலத்திலும் பின்பற்றப்படுகின்றது. நாடு முழுவதிலும் உன்னிற்கு 17 அரண்மனைகள் இருக்கின்றதாம். இவை அனைத்துமே அதிபரின் பணிப்பெண்கள் இருக்கின்றார்களாம். அதிபரின் மாளிகையிலேயே பெரியது ரியோன்சாங்கில் இருக்கும் மாளிகைதான். சுமார் 4.6 சதுர மைல் பரப்பளவை கொண்டு இந்த அரண்மனையில் பிரைவேட் ஜெட், மற்றது ஒரு குண்டு துளைக்காத கார், மிகப்பெரிய ஒரு நீச்சல் குளம் என பல ஒரு ஆடம்பர வசதிகள் இருக்கின்றது.
இதே நேரத்தில் உன் சிறந்த ஒரு குடிமகன் என்று கூட சொல்லலாம். வருடத்திற்கு $30 மில்லியன் அளவிற்கு வெளிநாட்டிலிருந்து மது இறக்குமதி செய்கிறார். இவை அனைத்துமே உன்னொருவருக்காக மட்டும்தான். ஒவ்வொரு நாட்டிலிருந்து தனித்தனியாக பிரத்யேக மது வகைகள் கூட வரவழைக்கப்படுகின்றது. அதற்கென தனியாக அதிகாரிகள் கூட இருக்கின்றனர். ஒரே சிட்டிங்கில் 2 போத்தல் சாம்பையினை கபலீகரம் செய்வாரா? மது வகைகளைப் போலவே அசைவ உணவிலும் அதீத ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார் இந்த அதிபர். வெண்பன்றி, ஒட்டகம், மாடு, மானின காட்டில் இருக்கிற அனைத்தையுமே அதிபரின் உணவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு இறைச்சியும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து கூட இறக்குமதி செய்யப்படுகிறார். உதாரணத்திற்கு வெண்பன்றி இறைச்சியை டென்மார்க்கில் மட்டும்தானும் வாங்குவார்களாம். ஒட்டகம் ஈரானிலிருந்து மட்டும்தானும் வாங்குவாங்களாம். தற்போது அதிபருடைய எடையை பார்க்குற போது கிட்டத்தட்ட 130க்கு மேல தாண்டிட்டு இதுல அவருக்கு புகைப்பழக்கம் கூட இருக்கா. மேலும் ஈப்சைன் ஸ்லாரண்ட் என்ற ஒரு சிகரெட் வகை தானம் அதிபருக்கு ரொம்ப பிடிக்குமா. இது எப்போதும் அவருடைய 6வது விரலாக இந்த சிகரெட் தானம் இருந்திருக்கா. இவ்வாறாக கிம் ஜாங்-உன் பற்றி வெளியுலகிற்கு தெரியாத சில மர்மமான விடயங்களை இன்றைய காணொலியில் பார்த்தோம். இது மட்டுமில்லை, இன்னும் நிறைய இருக்குது. இது நாங்கள் அடுத்த வர காணொலியில் பார்ப்போம்.